அதிகமாக நம்ம டூர் போயிருப்போம். ஒரு சில டூர் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூருக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. போகிற வழியில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்கட்டில் போக ஆரம்பிப்பாங்க. அங்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும். அந்த பிரச்சனைகள் என்ன, எந்த மாதிரி நடக்குது, அதுலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது இந்த படத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டை காமிக்கிறாங்க. அந்த காடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாகவே இருக்குது. அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன பையன் தலைதறிக்க ஓடுறான். ஓடன டக்குன்னு கீழே விழுந்து ஏதோ ஒன்று பழி கொடுத்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். அங்கே கட் பண்ணால் படத்தோட டைட்டில் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு புக்கை காமிக்கிறாங்க. அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு புக்காக இருக்கும் போல அந்த புக்கை வந்து காமிக்கிறாங்க. அங்கேருந்து கட் பண்ணால் ஒரு பஸ் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பஸ் போயிட்டு இருக்க வழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு அஞ்சு பசங்க இருக்காங்க. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பஸ்ஸு. பஸ்ஸோட டிரைவர் ஜோவும் இருக்காங்க. அப்படியே இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நோலன் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறத வந்து நமக்கு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டே இருப்போம் வாழ்க்கையில், ஆனால் ஒரு சில சமயத்தில் நம்ம வந்து ஷார்ட்கட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அப்படி நான் ஷார்ட்கட் எடுத்தோம், அதனால எங்கள் வாழ்க்கையை புரட்டி போகிற அளவுக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு. இவர் பேசிட்டு இருக்க சமயத்தில் ஒவ்வொருத்தரையாக காமிப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க தான் வந்து இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் வந்து பஸ். இவங்களுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அது ஒரு குண்டை ஒருத்தருப்பா, அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்று பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும். அந்த பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குயினி. அந்த குயினிங்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். அந்த குயினிங்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற காரணத்தினால இந்த குண்டை வந்து ரொம்ப கஷ்டமான கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருப்பான். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பிரில்லியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டிரைவரை காமிப்பாங்க. நம்ம டிரைவரை பற்றி சொல்லணும்னா இவர் பேர் ஜோ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கப்பான ஒரு மனுஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் தனியாக ஒரு பையன் உட்காந்துட்டு இருப்பான், ரொம்ப ஃப்ரீக்கே இருப்பான். இந்த பையனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சி. இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைக்கோ மாதிரி தான். ஏன் சொல்றேன்னா இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சி நோண்டிட்டே இருப்பான், ஏதோ பண்ணுறேன் அப்படிங்கிறக்காக. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு இருப்பாங்க. இவங்க போயிட்டு இருக்க பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்கும் பார்க்கறதுக்கு. போயிட்டே இருக்காங்க. பஸ்ஸுக்கு ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. டிரைவர் நான் ஒரு விடுகதை கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒன்று சொல்ல ஆரம்பிப்பார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏழு எழுத்து கொண்டவன் நான், நான் இல்லை என்றால் யாரும் ஜெயிக்க முடியாது, ஏன் ராஜாதி ராஜாவின் கூட ஜெயிக்க முடியாது, அவன் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டி கேட்கறாரு. நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்த அந்த பொண்ணே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம டிரைவர் சொல்லுவார், சரி சரி டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாகவே போயிட்டு இருக்கும். இவங்க போயிட்டு இருக்க வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதையை அடைச்ச மாதிரி விழுந்து கிடக்குது. அப்படியே என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போல ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதை போயிட்டு இருக்குது. சரி இந்த பாதையில் போய் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த வழியிலையும் போக ஆரம்பிக்கிறாங்க. போகிறாங்க போய்கிட்டே இருக்காங்க. பாதை பாட்டுக்கு நீட்டிட்டு போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து இருட்டு சமயமாட்டம் ஆகி போயிடுது. இவங்க வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போதுல பாதைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான் இறந்து கிடக்கும். நம்ம ஜோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போய் இந்த மான் எடுத்து போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போறாரு. மான் எடுத்து போட போகும்போது ஒரு ஷாக், அவருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ல வந்து அவர் ஏற வந்திருப்பாரு. ஏற வரும்போது தான் தெரியும் இந்த பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க. அவருக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வச்சுட்டு ஒருத்த வந்து மேலே ஏறி, பசங்களா இந்த பஸ் என்னோட கண்ட்ரோல் வந்துருச்சு, அவங்க அவங்க இடத்துல போய் நீங்க உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆட்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்ட ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனை பார்த்து ரொம்ப பயந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் குண்டனை காமிக்கிறாங்க. குண்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க. அப்பதான் தெரியும் ஒரு நமக்கு அவனோட அன்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஜெயிலிருந்து ஒருத்தர் தப்பிச்சிருக்கான், அவன் ரொம்ப பெரிய கிரிமினல், இவனோட விக்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு கடிச்சு தின்றுவான், சின்ன பசங்க தான் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அந்த சமயத்தில் அந்த குண்டை வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற வீட்டில் வந்து அந்த குண்டனை பார்த்து நீ தான் போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதுல அந்த குண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பான், நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நம்மளோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீ வேண்டாம் இவன் தான் போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க சமயத்தில் இவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாவி எடுக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி அமைதியாகுது. நம்மளோட வில்லன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணடி கிளாஸ் வச்சு கிழிச்ச மாதிரி ஒரு மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனை வந்து பிடிச்சிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த சின்ன பையன் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்கியர் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அப்படியே வந்து இதாயிடறான். ஏதோ பண்ணணும், வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறது கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பான். வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருக்க பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பொறுமையாக இருக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போதுல அந்த பையன் கண்ணடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற விஷயத்தை பார்ப்பான். என்னடா இதுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவனை கவர்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அப்படி கவருது. அதை பார்த்துட்டு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண்ண மூடி கண்ணை திறக்கிறான். ஒரு ரூம்குள்ள அந்த பையன் மேலாம் ரத்தமாக இருக்குது. ஆப்போசிட்ல இந்த மீதி பசங்களை இருக்காங்க, அவங்க மேலாம் ரத்த கலரையா இருக்குது. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ முதல்ல ஒரு மேப் இருக்கும் அந்த இடத்துல, அந்த மேப் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்துட்டு இருக்கும் நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி வந்து மிலிட்ரி பேஸோட சம்மந்தப்பட்ட ஒரு டனலாக இருக்கும் போல கண்டிப்பாக இங்கே கண்ட்ரோல் ரூம் இருக்கும், அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்கே இருக்க லைட்லாம் ஆன் பண்ணிடலாம், அதனால லைட் ஆன் பண்ணிட்டோம்னா இங்கே இருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம், அதுக்கு தான் லைட்டே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் அங்கே ஒரு பையன், அப்போ அந்த சமயத்தில் அந்த ஒரு பையன் வந்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அந்த ரகடாக இருப்பான் பார்த்திங்கனா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ரகடான ஆட்களுக்குள்ள ஒரு சாஃப்டான ஒரு இடம் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதுல வந்து பார்த்தீங்கன்னா
அதனால பேச ஆரம்பிச்சிடறாங்க அந்த பையன் கூடயும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்கள் இடத்துக்கு போய் பார்க்குறோம் நீங்கள் இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க போன கேப்பில் நம்ம குண்டா வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு லூஸ் தரமா ஏதாவது ட்ரம்ஸ் தட்டுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டிட்டு அவன் பாட்டு பாடிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த ரெக்கார்டாக இருப்பான் பார்த்தீங்கன்னா அந்த பையன், வாயை மூடிட்டு இருக்கியா இல்லை ஒன்று ஏதாவது பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போல அவனும் பார்த்துட்டு இருந்துக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த போய் தொலைவு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சேரில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்டில் வந்து வச்சிருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த மிருகத்தை அழைக்கணும்னு யாரோ ட்ரை பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்கு, அதுக்காக தான் இந்த மாதிரி கருவியை வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க சொல்லும்போது அந்த பொண்ணும் இந்த ரெக்கார்டான அந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருப்பாங்களாட்டு இருக்குது. என்ன ஆச்சா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும் போதில் கேட்டு கொமெட்டியெல்லாம் வர மாதிரி ஆகும் அவங்களுக்குலாம் ஆட்கள்லாம். அதுக்கப்புறம் அந்த டைரியில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோ புக்கு படிக்கும் போது தான் தெரிய வருது ஒரு சின்ன பொண்ணு அதோட அண்ணன் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டு இருக்கும் போதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு ஒரு டனலை வந்து பார்க்குது. அந்த டனலுக்குள்ளே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது ஒரு உருவத்தை பார்க்குது, வேற எந்த உருவம் இல்லை, இவங்க கூட சண்டை போட்டுருக்கீங்களா அதே உருவம் தான். அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ன பொண்ணு, அந்த சின்ன பொண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போய் அந்த பொண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அந்த சின்ன பையன் வெளியே இருந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குதான். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் ஓடி இருப்பான் பார்த்தீங்களா, அந்த பையன் தான். இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து வயசாயிருக்கும், இந்த மிருகத்தை எப்படி கொண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பகையோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டனலுக்குள்ளேயும் வரான். வந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை படித்து இந்த மிருகத்தை எப்படி கொல்லணும் அப்படிங்கிறக்காக வந்து ஆராய்ச்சியே பண்ணுறான். அதுக்காகத்தான் அந்த லைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்குள்ளே சுற்றி லைட்டில் வச்சு பெரிய பெரிய லைட்டில் வச்சிருப்பான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏற்பாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் தான் பண்ணியிருப்பான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்து கிடக்கிற பாடி அவனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வெளியே போக முடியாது, இந்த மிருகத்திலேருந்து தப்பிக்க முடியாது, ஒன்றா அதை கொண்டுட்டு தான் நம்ம வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் முதல்ல குண்டை வந்து சொல்கிறான், அது பார்க்குறதுக்கு வேம்பயர் மாதிரி தான் இருக்குது, நம்ம வேணால் முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது எல்லாம் சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி இது எதுக்காக பண்ணுறோம்னா அங்கே இறந்து போன அந்த பொண்ணுக்காகவும் அது வந்து சின்ன பையனுக்காகவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு பஸ்ஸை காமிக்கிறாங்க, பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கேருந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க. பஸ்ஸை காமிக்கும் போதில் அந்த விடுகதை சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, நம்ம டிரைவரோட கேப் ஒன்று இருக்கும் அதை பார்த்து ஜூம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடுகதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிர் சொல்லுவாங்க என்னன்னு வந்து பார்த்து ஏழு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து புதுசான விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக செய்வோம் பார்த்தீங்களா, அதுக்கான விஷயம் தான் அந்த தைரியத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து புதிராக சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து அங்கேருந்து தப்பிச்சு அந்த அங்கிள் கிட்ட அந்த குண்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தது மாதிரி நீ சொன்ன மாதிரி அந்த வில்லன் வந்தான் இந்த மாதிரி அந்த விஷயத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கிள் வந்து போலீஸாக இருப்பார் போல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டனலுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவார். போய் பார்த்த உடனே தான் தெரியுது அவருக்கு பின்னாடி இன்னொரு உருவம் ஒரு பேயத்தை கொண்டிருப்பாங்க, ஆனால் உள்ளே இருக்கிறது ஏகப்பட்ட பேய் போல, அதனால தான் அந்த அங்கிளையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளேயே மாட்டிக்கிறாரு என்னமோ. இதோட இந்த படம் வந்து முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் டைம் இருக்கும் போதில் ஃபுல் மூவியாகவே பாருங்கள், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்யூ.